போட்டி தேர்வு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான் உங்க விஜயராகுல், அலர்ட் 247 தமிழ் டீம்ல இருந்து. எஸ் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியோட அடுத்த எக்ஸாமான குரூப் ஃபோரோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்க வந்து அது இந்த இடத்துல போய் வாட்ஸ் நியூ காலம்ல உங்களுக்கு இந்த ரோலிங்ல ஒரு இடத்துல வரும், அது நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் எப்படி டவுன்லோட் பண்றதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்காக வரல, நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, என்ன பண்ணலாம், என்ன கேம் பிளான், ஒரு வாரம் இருக்கு கிட்டத்தட்ட, சரிங்களா? ஒரு வாரத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எந்த நீங்க வந்து டாபிக் எல்லாம் கரெக்டா முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஸோ ஸ்பிளிட் அப் கொஸ்டின் வந்து இதுதான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ 2022 குரூப் டூல கேட்கப்பட்ட கொஸ்டினோட ஸ்பிளிட் அப் தான் இது. இதை வச்சுதான் நம்ம குரூப் ஃபோருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்கோம். சயின்ஸ்ல 10 கேள்வி கேட்டாங்க, நாங்க இன்னும் 10 to 15 எக்ஸ்பெக்ட் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல 10 கேள்வி கேட்டாங்க, இதுல வந்து 10 to 15 சொல்லாம ஒரு 5 to 10 வச்சுக்கலாம், சரிங்களா? 10 to 15 ஒரு 5 to 10 வச்சுக்கோங்க. ஜியாகிரபில ஒரு 4 to 6, ஹிஸ்டரியில வந்து ஒரு 5 to 10. ஹிஸ்டரினா அது ஏன்சியன்ட் அண்ட் மிடிவல் மட்டும். அப்புறம் உங்களுக்கு பாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15, எக்கனாமிக்ஸ்ல 5 to 10, இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு போயிட்டே இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ யூனிட் எயிட் யூனிட் நைன் சேர்த்தாலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 20 question வந்துடும். பாலிட்டியில ஒரு கொஸ்டின் 10 question, உங்களுக்கு ஹிஸ்டரியில வந்து ஒரு 5-5 10 question, சரிங்களா? அப்ப 40 question வெறும் 4 subject இருந்து வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் தெளிவா கேட்டுக்கோங்க. அந்த 4 நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். 75 நான் சொல்றேன், ஏற்கனவே தமிழுக்கு 100 mark, அதுக்கு என்னன்னு சொல்லி பாத்திரலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு 25 mark, கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் போக உங்களுக்கு 40 mark ஈஸியா சுளையா வந்துடும். மீதி உள்ளதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், TYQ வந்து அப்படியே வந்து எடுத்து சால்வ் டிக்கு போட்டு அனுப்பியிருப்பாங்கல்ல ஆன்சர் கீழே, அதை உட்காந்து அப்படியே பொறுமையா ஒவ்வொரு பேஜா பாருங்க, மெமரைஸ் பண்ணுங்க. அந்த PYQ மெமரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு தடவை ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும். நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க, மார்க் டெஸ்ட் நிறைய அவைலபிளா இருக்கும். இப்ப நம்ம அடா 247 ஆப்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4க்கான மார்க் டெஸ்ட்டுக்குனே தனியா ஒரு இது போட்டிருப்பாங்க, டெஸ்ட் சீரீஸ் போட்டிருப்பாங்க, கரெக்டுங்களா? அதை வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கூட Y553 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் டெஸ்ட் நிறைய போடுங்க, உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன பண்ணலாம், மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோவே. ரெண்டு சினாரியா வச்சுப்போம், உங்களுக்கு எந்த இடத்துல கை கொடுக்கும் நான் சொல்றேன். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், சரிங்களா? ஸோ தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இதுல வந்து எதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்லையும் மேக்ஸ்லயும். அது ஏன்றத நான் சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல 100 question இருக்கு, 100க்கு ஒருத்தன் 90 வாங்குறான், அதே 100 questionக்கு ஒருத்தன் 95 வாங்குறான், ஓகேங்களா? இப்ப அடுத்து மேக்ஸ் பார்ப்போம், ஒருத்தன் 100க்கு 22 வாங்குறான், 25க்கு, சரிங்களா? இவன் 25க்கு ஒரு 24 வாங்குறான், சரிங்களா? ஒரு 24 வாங்குறான் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா GK ல மொத்தம் 75. நீங்க எவ்வளவு படிச்சாலுமே உங்களுக்கு 60 வந்தாலே ரொம்ப பெரிய அதிசயம். இவனுமே 60 வாங்குறான், இவனுமே 60 வாங்குறான்னு வச்சுப்போம். GK ல 60 வாங்குன்றது ரொம்ப 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 பெரிய அதிசயம், சரிங்களா? ஸோ அது நடந்தாலும் அப்படி நடந்தாலுமே அவன் நான் வந்து GK படிச்சு நான் ஒப்பேத்திப்பேன்னு சொன்னாலுமே 60 question அவன் கரெக்ட் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய சிலபஸ் இருக்கிறதுனால அது கஷ்டமா தெரியுதுங்களா? ஸோ இப்ப இதை கூட்டினீங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கு இவன் வந்து ஒரு 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 ஹேங்கிங்ல இருப்பான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இங்க 2, இது வந்து 90 plus 2 100, 110, 172 வாங்கியிருக்கான். இப்ப இதுவே இவனை பாருங்களேன், இவன் இங்க ஒரு 9, அதே வந்து 179 வாங்கிட்டான். இப்ப ஏதாவது ஒண்ணுல இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோங்க, இப்ப 96 வச்சுக்கோங்க, இல்ல 25 வச்சுக்கோங்க, இல்ல 61 வச்சுக்கோங்க. ஒரு மார்க் வாங்கினாலே இவன் 180 வாங்கிடுறான். 180ங்கிறது த சேஃபஸ்ட் மார்க் ஆஃப் குரூப் 4. 180 வாங்கினா உங்களுக்கு கன்ஃபார்மான வேலை. நீங்க தாராளமா 180 வாங்கிட்டீங்கன்னா காலரை தூக்கிட்டு நீங்க சுத்திட்டே இருக்கலாம். அப்ப 180 வாங்கறதுக்கான வேலையை என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க. தமிழையும் மேக்ஸையும் வந்துட்டு கண்டிப்பா திரும்ப 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 படிங்க, சரிங்களா? திரும்ப திரும்ப படிச்சு மெமரைஸே பண்ணுங்க. தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கடைசி ஒரு வாரத்துக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிஎஸ்க்கு என்ன பண்ணுங்கன்னா PYQ புக் பேக்கும் மட்டும் பாருங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீக்ல லாஸ்ட் மினிட் டிப்ஸ் ஒன்று சொல்றேன், அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? பாய்.